எஸ்டிஎம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சால்ட் அண்ட் பெப்பர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் காயத்ரி. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஹாஃப் கப் சுகர்லெஸ் கோவா, கால் கப் மைதா மாவு, ஒரு கப் சர்க்கரை, ஒரு சிட்டிகை உப்பு, 5 சிட்டிகை சோடா உப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 கப் பால், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, தண்ணி சுகர் சிரப் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் இந்த சுகர்லெஸ் கோவாவையும் மைதாவையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் கோவா எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப் கோவாலேயே நமக்கு 10-15 பீசஸ் குலாப் ஜாமுன் வந்து கிடைக்கும். நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி உதிரி உதிரியாக பிசைஞ்சிக்கணும். இதை பிசையும் போது பாத்திரத்தை விட இந்த மாதிரி தாராளமான இடத்துல வச்சு பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். எவ்வளோ தூரம் டைட்டாக பிசைகிறோமோ அந்தளவுக்கு குலாப் ஜாமுன் வந்து சாஃப்டாக இருக்கும். சுகர்லெஸ் கோவா வந்து ஆவின் பாலகம் அந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் விற்கிற எல்லா கடையிலுமே கிடைக்கும். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பேசணும். பொதுவாகவே ஸ்வீட் பண்ணும்போது 1 சிட்டிகை உப்பு சேர்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக அழுத்தி பிசைய பிசைய தான் குலாப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக இப்போ இது பண்ணிக்கலாம். இது சின்னதாக ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி நீளமாக இது பண்ணிவிட்டு இப்படி எடுத்து வச்சுருக்க பீசஸை நல்ல பால் சைஸில் இது பண்ணுவோம். பால் பண்ணும்போது கிராக் இல்லாமல் நல்லா அழுத்தி உருட்டி வச்சுக்கணும். பால் சைஸ் சின்ன சின்னதாகவே பண்ணுங்கள். சுகர் சிரப்பில் போடும்போது இதை சைஸ் வந்து டபுள் ஆகும். எப்பயுமே குலாப் ஜாமுன் பண்ணும்போது நம்ம ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சுகர்லெஸ் கோவா வாங்கி பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதிலே இன்னொரு ஸ்வீட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாதாம், முந்திரி, அப்புறம் ட்ரை கிரேப்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி இருக்குது. இதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதுதான் மக்கன் பேடான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பால் மாதிரி பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து இதை உள்ளே வச்சுட்டு திரும்ப அதை பால் மாதிரி பண்ணி இதை ரொம்ப ஹீட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே செலுத்துரும். அதனால லைட் ஹீட்டாக இருக்கும்போதே போட்டுக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கரண்டி வச்சு பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி ஒரு சைட் மட்டும்தான் கலர் இதாகும், மற்றதெல்லாம் வெள்ளையாகவே இருக்கும். இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் சுகர் ஆட் பண்ணுவோம். சுகர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் பால், பால் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி பொங்கி வரும். அதில் லைட்டாக அந்த சென்டரில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா சுகரில் இருக்க அழுக்கு எல்லாமே அதில் வந்துடும். அதை எடுத்துடலாம்.
இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்படி தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இதை ஜாமூனில் இதை வந்து ஆட் பண்ணிடுவோம். நம்ம குலோப் ஜாமுன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது 4 hours வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறம் 1 week வரைக்கும் கைப்படாமல் இருந்தேன்னா வச்சு சாப்பிடலாம். இதே மாதிரி அடுத்த வாரமும் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காயத்ரி. நன்றி, வணக்கம்.